நமது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் துணை வகிப்பவர்கள் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். தாய்மார்கள் கவனமாக, தீப்பெட்டி சின்னம் அதுதான் இன்றைக்கு பாராளுமன்றத்திற்கு வைகோவர் துறை அவர்களை அனுப்பக்கூடிய சின்னம். எனவே இந்த தொகுதியிலே எப்போது தேர்தல் என்றாலும் எந்த காரியம் என்றாலும் செடல் மாரியம்மன் கோயிலிருந்து தொடங்கி இங்கு இருக்கிற இஸ்லாமிய பெருமக்களை பார்த்து அங்கிருந்து மார்சிப்பேட்டை சென்று கிறிஸ்தவ பெருமக்களை பார்த்து அப்படித்தான் எங்களுடைய பணியை நாங்கள் தொடங்குவது வழக்கம். அந்த வகையிலே உங்களை நம்பி நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம், இந்த காரியத்தை தொடங்கியிருக்கிறோம். எங்களது வெற்றியை நீங்கள் உறுதி செய்து தருமாறு உங்களை பேரன்போடு நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். திருச்சியை பொறுத்தளவு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நடைபெற்ற பணிகள், இப்போது நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவருடைய காலத்தில் நடைபெற்ற பணிகள். தலைவர் அவர்களை உரையாற்றுகின்ற போது திருச்சியிலே சொன்னார், மற்ற மாவட்டங்களை காட்டிலும் திருச்சியை நான் மிகவும் கவனத்தோடு நேசிக்கிறேன் என்று சொன்னார். காரணம், திருச்சியிலே 9 சட்டமன்ற தொகுதியும் திமுக, 3 பாராளுமன்ற தொகுதியும் திமுக ஆதரவு பெற்ற தொகுதிகள், 14 ஒன்றியமும் திமுக, 14-18 பேரூராட்சியும் திமுக என்று திமுக மற்றும் தோழமைக்கட்சியை சேர்ந்த முழுமையாக 100% வெற்றியை திமுகவுக்கு தந்த மாவட்டம் என்ற காரணத்தால் இன்றைக்கு மத்திய பேருந்து நிலையம் 1000 கோடி ரூபாய் உடனடியாக அனுமதித்து முதற்கட்டமாக 350 கோடி ரூபாயிலே பேருந்து நிலையமும் கனரக வாகனங்கள் இருக்கிற இடமும் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டு வேலைகள் முடிகிற தருவாயில் இருக்கிறது. 100 கோடி ரூபாயில புதிய மார்க்கெட் ஒன்று அமைய இருக்கிறது. 380 கோடி ரூபாய் செலவிலே குடமுருட்டி ஆறு, கோரையாறு, குடமுருட்டியிலிருந்து பஞ்சப்பூர் வரை கோரையாறை பலப்படுத்தி சாலைகள் போடுகிற திட்டமாக இருக்கிறது. பொல்லாங்குளம் 38 கோடி ரூபாயிலே பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை மகாத்மா காந்தி மருத்துவமனையிலே 132 கோடி ரூபாய் செலவிலே புதிய 7 அடுக்கு மாளிகை இந்த கட்டிடம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கு நமது கோர்ட் வளாகத்திலிருந்து நேரடியாக அள்ளித்துறை வரை 138 கோடி ரூபாய் செலவிலே சாலைகள் தொடங்கப்பட இருக்கிறது, டெண்டர் அளவிலே இருக்கிறது. உயவுண்டான் வாய்க்காலை சீர் செய்வதற்காக 320 கோடி ரூபாய் உயவுண்டான் வாய்க்காலுக்காக தரப்பட்டிருக்கிறது. காவிரி பாலம் பழுதுபட்டது என்று சொன்னவுடன் 130 கோடி ரூபாய் செலவிலே புதிய காவிரி பாலம் கட்டுவதற்குரிய பணியை நம்முடைய முதலமைச்சர் வழங்கி இப்போது டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. இங்கு எலிவேட்டட் ஹைவே சிந்தாமணியிலிருந்து நம்முடைய மத்திய பேருந்து நிலையம் வரை மேல்மாடி கட்டுமான ரோடு, எலிவேட்டட் ஹைவே ரோடு போடுவதற்கு அனுமதி அளித்து முதல் கட்டமாக சிந்தாமணியிலிருந்து கோரையாறு வரை நமது குடமுருட்டி வரை அந்த பாலம் நடைபெற இருக்கிறது. புதிய கூட்டு குடிநீர் திட்டம், ஏற்கனவே கலைஞர் காலத்தில் இருந்ததை போல இப்போது மீண்டும் புதிய கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி என்பது பெரிய மாநகராட்சியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இங்கே தாயனூர் வரையும் அங்கே மாந்தரை வரையும் எங்கே சமயபுரம் வரையும் என்று இந்த மாநகராட்சி சென்னைக்கு நிகரான மாநகராட்சியாக உயர்த்துவதற்காக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அனுமதி தந்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் இப்போது சாலைகள் எப்படி இருக்கிறது, கடந்த காலத்தில் எப்படி இருந்தது என்று. பாதாள சாக்கடை திட்டம் போடாத இடங்கள்லாம் போடப்பட்டு பாதாள சாக்கடை திட்டம் நடைபெற்றிருக்கிறது. நீங்கள் அரசு நம்முடைய மாநகராட்சி பள்ளிகள் உயர்நிலை பள்ளியாக மாறி நமது எடப்பனப்பட்டி புதூரிலே 9 கோடி ரூபாயிலும் பிராட்டியூரிலே 6 கோடி ரூபாயிலும் ஏழை மாணவிகள் படிப்பதற்காக கட்டிடங்கள் கட்டப்பட்டு அது பொலிவுரை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நான் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், இந்த திருச்சியை பொறுத்தளவு மற்ற நகரங்களை காட்டிலும் எதை கேட்டாலும் இல்லை என்று இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வருகிறார். காரணம், நீங்கள் எப்போதும் அவரை ஆதரித்து மகிழ்கிற காரணத்தால் தான் இவ்வளவு பணிகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது கூட மாசிக்பேட்டை செல்ல இருக்கிறோம். மாசிக்பேட்டை பகுதியில புதிய அடுக்குமாடி குடியிருப்பு, அங்கு இருக்கிற ஏழைகள் ஏற்கனவே இருந்தவர்களை கட்டிடம் பழுதாகி இருந்து இடித்துவிட்ட கட்டடங்களை புதிதாக கட்டிடங்கள் கட்டுவதற்குரிய அந்த ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுவாக பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், வியாபாரிகளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், தொடர்ந்து தொழில் செய்கிறவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், அரசுக்கு ஆதரவாக இருக்கிற உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு என்றைக்கும் நாங்கள் உறுதுணையாக இருந்து கொண்டிருப்போம் என்பதை நான் தெரிவித்துக்
தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எப்போதும் வாக்களித்து திருச்சி இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அதிகமான வாக்குகளை தந்து வெற்றி பெற வைக்கிற நீங்கள் இப்போது இன்னும் அதிகமான வாக்குகளை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் எப்போதுமே தோழமை கட்சிகளை மதிப்பிடுவார்கள். தோழமை கட்சி எங்களை விட கூடுதலாக வாக்கு பெற வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் என்பதை நிரூபிக்கிற வகையிலே தாய்மார்கள் வந்திருக்கிற தோழமை கட்சி தலைவர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், நமது மனிதநேய மக்கள் கட்சி, எல்லா கட்சிதான் வேறுபாடு, இஸ்லாமிய பெரும் மக்கள் மொத்தமும் நம்மோடுதான். எனவே அனைத்து தோழமை கட்சிகளும் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அனைவருக்கும் இந்த தேர்தல் பணிக்குழுவின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல இந்த தேர்தல் 17ஆம் தேதி மாலை 5 மணி முடிகிற வரை தோழமை கட்சி தோழர்கள் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். நீங்கள் நிற்கிற பகுதி, உங்களுடைய இயக்க தோழர்கள் எங்கெங்கு நிற்கிறார்களோ அங்கெல்லாம் நாங்கள் நிச்சயமாக எந்த எண்முனை அளவு கூட தவறு செய்யாமல் உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று சொல்லி துரை வைகோ அவர்களை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சின்னம் புனிது, தீப்பெட்டி சின்னம், ஆனால் பெண்களுக்கு அது பலது தீப்பெட்டி என்பது. எனவே மரவாதீன் தீப்பெட்டி, நவராவதியின் தீப்பெட்டி, மரவாதீன் நம்முடைய வேட்பாளர் துரை வைகோ என்று சொல்லி வைகோ அவர்களை வாக்கு கேட்டு துரை வைகோ அவர்களை வாக்கு கேட்டு உரையாற்றுவார்கள்.